நீங்க எப்போது ஆரம்பிக்கல அதே மாதிரி ஆரம்பிங்க வாழ்க்கைன்றது அப்படி வாங்கற அப்படியே இருக்கு விஜய்ஸ் தளபதி விஜய் அரசியலுக்கு போறாரு இப்போ அந்த வெற்றிடத்தை நீங்க நிரப்புவீங்கன்னு மக்கள் விரும்புறாங்க சொல்லுங்க எங்க இளைய தளபதி மணிகண்டன் மணிகண்டன் டைம் எடுத்துக்கங்க இளைய தளபதி மணி அவர்களே வரப்போறது ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு முக்கிய ரொம்ப முக்கியமான வெல்கம் வெல்கம் பெரிய ஒரு குரூப்ல ஒரு பத்து பேர் காணாமல் ஒரு மணிகண்டன் ஒரு சதீஷ் ஒரு தினேஷ் ஒரு குமார் ஒரு கார்த்தி ஒரு கார்த்தி யாருமே வந்து ஒரு நடிகரா பார்க்க முடியாது நம்ம ஸ்கிரீன்ல எங்க பார்த்தாலும் அண்ணன் நம்ம தம்பி அப்படி நம்ம ஃப்ரெண்டு நம்ம மாமா நம்ம ஒயின் ஷாப் மேட் இப்படி யாரையாவது அவர் பயந்துட்டாரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கு நடிகரா பார்க்க முடியாதுங்கிறாரு பயந்துட்டாரு அப்படின்னா அவர் நடிக்க மட்டும் செஞ்சிருக்கணும் அவரே ரைட்டரா கரெக்ட் அவரே ஆர்ஜேவா அவரே நடிப்பாரா அவரே குண்டு வைப்பாரா இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அதை நான் மறந்துட்டு அதை எடுத்துட்டாரு நான் வந்து இவர் சொல்லிட்டாருன்றதுக்கோசம் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நிஜமாலுமே நான் வந்து இவரோட பெரிய ஃபேனு இவரோட சின்ன சின்ன வீடியோஸ்ல இருந்து நான் ரீசன் உண்மையாவே வந்து பயங்கர சந்தோஷமாயிடுது மனசு வந்து இருக்கிற கவலையெல்லாம் பறந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பெரிய பெரிய சப்ளை ஆஃப் ஹாப்பினஸ் வந்து எல்லா வீடுகளுக்கும் எல்லா பேச்சுலர் ரூம்ஸுக்கும் வழங்குற விஜய் மனசார வாழ்த்துறேன் லவ்வர் அப்படின்ற ஒரு திரைப்படம் ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஆஹா ஓஹோ இது எந்த மாதிரி படமா இருக்கும்னு நாங்க ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கோம் அது என்னவா இருக்கும்னு நீங்க அதை சொல்லணும் சொல்லுங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பையன் மிடில் கிளாஸா இருக்க ஒரு பையன்
ஒரு ஐடில இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு லவ். இதுக்கு நடுவுல அங்க ஐடில இருக்க ஒரு பாய் பேஸ்டி உள்ள வரான். அதனால அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. இந்த உண்மை காதல புரிஞ்சிக்காத அந்த பொண்ணு அவங்க முன்னாடி சுத்திட்டு இருக்கத பார்த்து பஸ்ட் ஷூ வை ஃபுல்லா கொஸ்டின் வேற லெவலுக்கு போய் கடைசியா அந்த பொண்ணு அந்த உண்மை காதல புரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையான்றதான் இந்த கதை. ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. ஒரு பையன் ஒரு பொண்ணை சின்சரா லவ் பண்றான். ஆனா அந்த பொண்ணு வந்து என்னன்னா இவர் பேச்சே கேட்க மாட்டேங்குது. அதனால நான் ஒரு டும்பை போட்டு அந்த பொண்ணை நான் சொல்றதா நீ கேக்கணும் கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டி டாமினன்ட் பண்றாரு. அந்த டாமினன்ட் தகவல் எனக்கு தேவையில்லைன்னு போயிடுது. அப்புறம் ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு சே இவனை போற ஒரு உத்தம இந்த உலகத்துல உண்டா அப்படின்னு சொல்லி இவர்கிட்டே சேர்ந்து வருது. கிளைமேக்ஸ்ல சேர்றாங்களா இல்லையா இதான் கதை. அது இல்லடா இது லவ் டுடே மாதிரியான ஒரு படம். இது அர்ஜுன் பெரிய கவலைகள் இருக்காது. கொஞ்சம் ஒரு இளைஞனுக்கு மூணே மூணு பிரச்சனை. ஒரு மாடர்ன் டே யூத்துக்கு ஒண்ணு அவன் காதல், இன்னொன்னு அவன் கெரியர், இன்னொன்னு அவனோட ஐடென்டிட்டி. அதாவது இப்போ உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவன் இதுரா நான் இதுரா இங்க வேலைக்கு சென்றேன் அந்த கம்பெனில வேலை செய்யறது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா நம்ம யாரு அப்படிங்கிற கேள்வி வரும். அப்புறம் நம்மளுடைய கெரியரை பத்தின பயம் வரும். நம்ம என்ன ஆக போறோம் அப்படிங்கிறது, சமூகத்துல நான் யாருன்றதோ இல்ல நான் என்ன வேலை செய்ய போறோம் என் காதல் யாருன்றதோ, இது மூணு பிரச்சனையும் ஒன்னோட ஒண்ணு பின்னப்பட்டது. ஓகேங்களா? இதுல பிரச்சனை வந்து அதுல அஃபெக்ட் ஆகும், அதுல பிரச்சனை வந்து இதுல அஃபெக்ட் ஆகும். இல்ல தலைவர் என் கூட வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது அப்படியே. அதனால கரெக்ட் நம்ம சொல்ற கதை புரியல விரிவா சொல்றா அப்படின்னு அவர் வாழ்க்கை கதையில சொல்லிடுவீங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு இது பாதி பேர் பசங்களோட லைஃப் பண்ற மாதிரி எல்லா பசங்களுடைய லைஃப கனெக்ட் பண்ற கதை தான். ஓகேங்களா? உங்களால இது நாங்க வந்து ஏதோ பெரிய என்ன சொல்றது எங்கேயுமே இல்லாத ஒரு கதையை தேடி பிடித்த ஒரு இதெல்லாம் கிடையாது. ரொம்ப க்ளோஸரா இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட், உங்க அண்ணன், உங்க சித்தப்பா பையன் இல்ல நீங்க எல்லாரோட கதையுமே இதுல வந்து அடங்கிருக்கு. சில நேரங்கள்ல இவரு கொஞ்சம் சிரிக்காம சீரியஸா அப்படி கேமரா பார்த்து பேசும்போதெல்லாம் ஏதோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்றாரு என்ன தோணுது. இல்ல இல்ல انا பாதி நேரங்கள்ல நீங்க பேசுறது கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இல்ல தலைவர் எனக்கு என்னன்னா எனக்கு அது இப்ப நான் வந்து அப்ப நீங்க அத பத பூரா பாருங்க நான் ஏதோ மோட்டிவேஷன். ஆமா இல்ல ஆமா அது உள்ள போய் பாத்தீங்கன்னா நான் வாங்குன மொக்கைகள தான் சொல்லிருப்பேன். நான் இப்பலாம் இருந்துச்சுங்கன்னு நான் வாங்குன மொக்கைகள்லாம் வந்து மோட்டிவேஷனா மாறி இருக்குன்றது ஒரு அது முதல் வரதே வாழ்க்கைன்றது. அதை கேட்டாலே அதை அப்படியே தனியா கட் பண்ணி சொல்லிட்டு நான் நான் வந்து எந்த இன்டர்வியூலயும் வாழ்க்கையை பற்றி எந்த போதனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன். நான் இனிமே தவிர்த்துறேன். பாருங்க எவ்வளவு ஸ்டீரியோடைப் ஆயிருச்சு. இல்ல இல்ல அது தேவை தேவை இல்லைன்றேன். தேவை வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்ற தேவை இல்லை. என்ன அப்படி உங்களை மாதிரி அதாவது அவரு சொல்லலாம். ஆனா உள்ள நரம்பு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஷோ இருக்கு. எப்பயாவது அவரே பீரிட்டு வெளில வரும். வாழ்க்கைன்றது வாழ்க்கைன்றது ஒரே மாதிரி போனா சுவாரஸ்யமா இருக்காதுன்னு சொல்ல வரேன். இதுல ஒரு தத்துவம் தான் கட் பண்ணிருங்க. இத மட்டும் பண்ணிருங்க. வாழ்க்கைன்றது ஒரே மாதிரி போனா நல்லா இருக்கு. ஏய் சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சைடிஸ் ரீல் சிப்ஸ் எட்ட இருந்து அதனால எடுக்க முடியல. நாத்தல ரீல் சிப்ஸ் தான் வந்து நம்ம எனி ஃபேவரட். இதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவம் இருக்கு. ஆனா சொன்னீனா அப்ப நீங்க வாழ்க்கைன்றது இல்ல 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 இது வந்து ஒரு காலச்சக்கரம். அதாவது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீல் சிப்ஸ் பல சைஸ்கள்ல கிடைக்குங்க சார். சின்னது இருக்குது பெருசு இருக்குது. ஓகேங்களா? நீங்க தனியா சாப்பிடலாம். வீல் சிப்ஸ் வியாபாரம் வியாபாரம் ஒருத்தர் வீல் சிப்ஸ் வியாபாரம் பண்ணா இல்ல 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 போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே தனியா சாப்பிட்டா அதுக்கு ஒரு டேஸ்ட். இத சில வஸ்துக்களோட சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட். ஓகேங்களா? எதை சாப்பிட்டாலும் வீல் சிப்ஸோ தனியா சாப்பிடுறீங்களோ அல்லது வஸ்துக்களோட சாப்பிடுங்க கம்மியா சாப்பிடுங்க. நாளைக்கு காலைல ஆபீஸுக்கு நிம்மதியா போலாம் என்பது என்னுடைய கருத்து. அப்படிதான் தலைவா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேம் விளையாட போறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது என்ன கேம்ஸ்ங்க? இது ரூல்ஸ் நாலா நம்பர்னா நாலு தான் மேட்ரு. ஓகே. இப்போ இதுல ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கிறோம். ரைட். இப்போ இதை நம்ம குலுக்கிக்கிறோம். ஓகே. இப்போ நான் உள்ள இன்னும் ஒரு கார்டு வைப்பேன். ஓகே. நீங்க வெளிய இன்னும் ஒரு கார்டு வைப்பீங்க. ரைட். யாருக்கு அந்த நாலு ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க வந்து அது நாலா நம்பர் தான் வரணும். சிம்பிள்ஸ் வரணும். அப்பல கிடையாது. நாலா நம்பர் நாலாலே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. ஓகேவா? நல்லா குலுக்கிங்க. ஓகே. தயவு செய்து இதுல ஏமாத்த கூடாது. அவருக்கே சொல்லிக்கிறாரு.
ஐயோ இல்ல இது ராசா மனுஷன் நான் போங்க இல்ல இதுக்கு அப்புறம் அதாவது நல்லா யோசிக்கணும் வாழ்க்கைன்றது உங்க வாழ்க்கைன்றது அடுத்தவங்களை ஏச்சு பழக்கிறது இல்ல கிடையாது உண்மையா இருக்கணும் ஆர்மிக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க தனியா குத்துருவேன்னு குளிக்கிட்டு நீங்க குளிக்க வேணா என்ன பாத்துங்க ஏன்னா இப்படி ஒரு போங்க நான் பாத்ததே ஏந்திருங்க அப்புறம் செங்கி அவங்க சொல்லுவீங்க அப்புறம் சொக்கா அவங்க சொல்லுவீங்க அந்த பிளான் இங்க இல்ல அது அந்த அதை கொடுங்க வச்சா சத்தம் கேட்குமா காத்து கொஞ்ச நாளா அந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட்டா சுத்தி சுத்தி போய் போய் எதை பார்த்தாலுமே செக் பண்ற மாதிரியா இருக்கு தலைவா குளிக்கிட்டேன் தலைவா ரைட்டு வாங்க இப்ப ஓகேவா உள்ள வெளிய 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 வாங்க 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 கைவிட கூடாது வாழ்க்கைனா கைவிட கூடாது உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய 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 உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய பாய் வாங்க பாய் வாங்க பாய் சூப்பர் பாய் ஃபேன் கேக்க சொல்லிருந்தாரு அப்படியா அதாவது அவர் வந்து நம்ம பாய் நிறைய பேர் வீட்டுக்கு போறதுனால உங்க ஃபேன்ஸ் ஏதோ ஒரு எழுதி கொடுத்துறாங்க ஆமா நான் படிக்கமா நீங்க படிக்கிறீங்களா என்னன்னு படிங்க தளபதி விஜய் அரசியலுக்கு போறாரு இப்போ அந்த வெற்றிடத்தை நீங்க நிரப்புவீங்கன்னு மக்கள் விரும்புறாங்க சொல்லுங்க எங்க இளைய தளபதி மணிகண்டம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இது வார்டு நம்பர் 47 ல இருந்து ராஜலட்சுமி எழுதிருக்காங்க 2006 ல பதட்டப்படாம பேசுங்க எனக்கு ஒரு பிரச்சனை கையாடுறது டைம் எடுத்துக்கங்க இளைய தளபதி மணி அவர்களே 2006 ல இந்த சினிமாவுக்குள்ள வர்றங்க சரிங்களா சரிங்க கிட்டத்தட்ட 16 வருஷம் இதுக்குள்ள போயிருச்சு இப்போதான் இளைய தளபதி விஜய்னு உங்களுக்கு ஒரு பட்டம் வந்திருக்கு இந்த தமிழ் சினிமாவை நான் வெறுக்கறேன் அப்படினு சொல்ல வரீங்க ஏன்னா 2 வருஷத்துல கொடுத்துருக்கணும் என்னமோ இந்த ராஜலட்சுமி ஒரு பொண்ணு கையெழுத்து என்னைக்காவது இப்படி இருந்துருந்தீங்க பாத்துருக்கீங்க சார் ராஜலட்சுமியா சார் எனக்கு தெரிஞ்சு அந்த முக்குல உட்காந்து என்ன இது வச்சு எழுதுறது கூட ஒரு இடம் இல்லாம அந்த திட்டு மேல வச்சு எழுதிருக்கீங்க பேனா எழுதும்போது மூணு இடத்துல குத்தி இருக்குது என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா இளைய தளபதி போஸ்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இளைய தளபதி வாயமுறா குவாங்கி இப்ப நியூட்ரல் ஒரு கார்டு எடுத்துருவோம் ஆறு சரியா வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய வெளிய உள்ள 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 வெளிய முருகா வெளிய உள்ள வெளிய வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள ஏய் இது என்ன ஆறு இது இல்ல யாரோ வைக்கல யாரோ வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள அட போங்கயா வெளிய வெளிய ஓகே வாங்க வாங்க கை விடாம இந்த வாட்டி ஜெயிச்ச சித்துவுக்கு வாழ்த்துக்கள் சூப்பர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சது போதும் கேள்விக்கு தயாரா நம்ம படமே வந்து லவ்வர்னு பேர் வச்சிருக்கீங்க இப்போ கன்ஃபார்மா எல்லாருக்குமே ஸ்கூல் டைம்ல லவ் இருந்திருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்க எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்கன்ற லிஸ்ட பகிரங்கமா இப்ப உடைக்கணும் லவ் எல்லாம் தெரியல பெரிய விஷயம்
நம்மளுக்கு க்ரஷே வந்து அதுவே வந்து சின்ன வயசுல வந்து நல்லா கேட்டுங்க இந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தமா இங்க பாரு இந்த பொண்ணுங்க பேசுறது என்ன பொண்ணுங்க பாக்குறது அந்த மௌனம் பேசியத படங்கள் எல்லாம் பார்த்து வெரி குண்டு அது அத மாதிரி ஒரு கேவலமான வேலை எதுவுமே கிடையாது சொல்லிட்டு அப்படி இருக்கிறவன் தான் கெத்து ஏன்னா கெத்து காமிக்க வேற வழி இல்ல இது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அதாவது ஈஸியா என்ன சொல்றது இதுக்கு எந்த வேலையும் செய்ய தனியா செய்ய தேவை அந்த மாதிரி ஒரு அந்த கம்மநாட்டி நாயினால வந்த வேலை என்னால நான் கிட்டத்தட்ட செவன்த் படி சொல்ல கிரிக்கெட் விளையாடி போது ஃபரிதா பானு ஒரு பொண்ணு கேளுங்க அது வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இரு என்னது ஒரே ஒரு பேர் ஃபரிதா பானு இப்போதைக்கு எழுதிக்கிறான் வரிசையா அது வந்து நான் கிரிக்கெட் விளையாட சொல்ல அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிருது வந்து பிக் பண்ற ஸ்கூல்ல இருந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு பையன் தூக்கி அடிக்கும் போது நான் வேகமா போய் டைவ் பண்ணி கேட்ச் பண்ணு கேட்ச் பண்ணோம்னா அது அங்க வந்து பாத்துட்டு ஏய் சூப்பர் கேட்ச் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு இட் இஸ் எ வெரி வாவ் மூமெண்ட் அது மேபி லைஃப்ல வந்து மேபி ஃபர்ஸ்ட் ஒரு அப்பதான் ஓ இதுதான் கிரஷ் என்பார்களோ அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அதை பார்க்க ட்ரை பண்ணி பேச ட்ரை பண்ணி நான் இதான் கூட தானே என்னடா அப்படின்றாப்ல என்ன அவர் பேசுது உங்ககிட்ட அப்படின்றாப்ல முடியாது சொல்லு அப்படின்றான் இந்த இந்த அப்பெல்லாம் வந்து எப்படின்னா அந்த போர்ட்ல டயக்ராம் வரைகிறது டஸ்டரத்தை அழிக்கிறது இதெல்லாம் வீர சாகசங்கள் ஓகேங்களா ஏய் உட்காரு அப்படி சொல்லிட்டு அந்த வேலையை நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பாத்துறீங்க மௌனம் பேசுறதா செகண்ட் ஹாஃப் பாத்துக்கிட்டீங்கனா லைலா வந்திருப்பாங்க அவங்க ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் பாத்தீங்களா சா இப்படி படம் பார்த்து பாதி வாழ்க்கைய வெட்டிய குமாரே அதான் சொல்றேன் அடுத்த ஜென்மத்துல திருந்திடுவ கன்ஃபார்ம் திருந்தி கும்மு அதாவது பிரவீன் லவ் கெடுக்கிறது நம்ம வேலையா அப்ப கடைசி வரைக்கும் நீங்க லவ் பண்ண மாட்டீங்கல்ல ஆமாமா அதுதான் தாரிசன் அவன் லவ் கெடுற நான் லவ் பண்ண சாரி 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 அப்ப அது ஒன்று என்னன்னா இப்ப அந்த அவங்க ஃபரிதா பானு ஓகே இன் கேஸ் நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல போவோம் நம்ம 90ஸ் கிட்ன்றதுனால ரிவர்ஸ்ல போய் ஃபரிதா பானுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளேம்ஸ் போட்டு பாப்போம் அம்மா தாயே ஏழாவது படி சொல்ல நீ கூட பச்ச எங்க இருக்கிற என்ன நிலமையில இருக்கிற நான் எனக்கு எதுமே தெரியாது இவங்களா ஃப்ளேம்ஸ் போறாங்க இது எந்த வகையில சம்பந்தம் இல்ல மனசுக்குள்ள போன ஹஸ்பண்ட் வெயிட் வெயிட் இங்க பாருங்க இது எல்லாமே இவங்களா பண்றாங்க பாத்தீங்களா நான் இது கல்ல உடல சின்ன இங்க நம்ம ஹஸ்பண்ட் இருக்கு இன்னோ பாருங்க இருந்த பாருங்க இன்னும் சொல்லல ஃபரிதா ஃபரிதா சொல்லு சொல்லல சின்ன பிள்ளைல சொல்லுவோம்ல பசுமரத்த ஆணி போல் அதே மாதிரி அவர் நெஞ்சில இன்னும் ஒரே ஒரு கேட்ச் தான் அப்படி ஃபரிதாபானுன்ற ஒரு பேர் ஐயோ போயிருச்சேனே இப்படி ஆயிருச்சேனே வந்துருச்சுனே நீங்களே வந்து உங்களை பத்தினி பத்தினி ஒரு பத்தினி தான் உங்களை பத்தி நிறைய பத்திரிகையில வருது நீங்களே வந்து இந்த மாதிரி உங்களை ஒரு ஹீரோயின் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை பத்தி ஒரு கிசு கிசு நீங்களே எழுதுறீங்க ஆமா இப்ப நீங்களே எழுதணும் நீங்க எழுதுறது அப்படியே தலைப்பு செய்தியில போடணும் நம்ம எனக்கு சின்ன வயசுல முதல் முதல்ல ஒரு ஹீரோயின் மேல கிரஷ் என்று ஏற்பட்டது வந்து காதலன் படம் பார்த்து நக்மா மேல ஓகேங்களா நான் வந்து பயங்கர நக்மா மேம் ஃபேன் நான் சின்ன வயசுல எங்க அம்மா வந்து எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறோம் நம்ம நான் பாஷா கல்யாணம் பண்ணா நக்மா அவங்களுக்கு எப்படி தெரியும் பண்ணி சொன்னாங்க சும்மா இதெல்லாம் சொல்றது தானே நான் வந்து கட்டினா அவங்கள தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோச்சிங்னு பேக் எடுத்துன்னு வெளில வந்தீங்க நல்லா இருக்குதுல்ல சின்ன வயசுல நினைப்பேன் என்ன இவங்களா அவ்வளவு அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அந்த அண்ணன் தான் இல்ல சரி ஓகே இப்ப உங்களையும் நக்மா உங்களையும் வச்சு ஒரு கிசு கிசு நீங்களே சிறு வயதிலேயே நக்மா அவர்கள் மீது காதல் வயப்பட்ட பிரபல நடிகர் பிரபல நடிகர் பிரபல அதாவது நடிகர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு செய்தியை சுருக்கி துணுக்கு செய்தியா போட்டுருவோம் ஓகேவா ஏன்னா சொல்லவில்லை காதல் வயப்பட்ட சிறு வயதிலிருந்தே காதல் வயப்பட்டார் இன்னமும் அவர்கள் மீது தீரா காதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓகே
பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் ஒத்துக்கினாருல்ல தலைவா டீ வந்திருக்கு அவ்வளவுதான் செட்டப்புக்கு ஏத்த டீ தான் நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டு வந்திருக்கீங்க வாங்க வாங்க டீ குடுங்க டீ குடுங்க ஆனா ஒரு பெரிய மனுஷனா ஒரு சீஸ் கூட சொல்லல டீக்கு என்னத்துக்கு சேர்ஸ் சரி ஓகே சேர்ஸ் சின்ன பசங்க மாதிரி இதுக்கு சேர்ஸ் அடிக்கிறாங்க பெரிய மனுஷன் கேள்வி என்னப்பா இவன் ஒருத்த இப்ப யாரு இந்த மாதிரி என்ன எழுது அங்க யாரு உட்காந்து எழுதி நிறுத்திடலாம் ராஜேஸ்வரி தான் இல்ல ராஜேஸ்வரி இது உங்களுக்கு தான் திராட்சை ரொம்ப நேரமா சும்மா இருக்கு அதை எங்கிட்ட கொடுத்தா பசங்க கிட்ட கொடுத்துருவேன் பசங்க எல்லாரும் வெயிட்டிங் 10 மணிக்கு கடை வேற முடிவான் ஆரம்ப காலகட்டத்துல கல்யாண மண்டபத்துல வந்து மிமிகிரி பண்ணிப்பேன் கச்சேரி பண்ணுவேன் அப்ப சீட்டு கொடுப்பாங்க TN723 இந்த பைக்கை எடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பர்ஸ் ஒண்ணு கீழே கழுது இது யாருதுன்னு கேட்டு சொல்லுங்க அதை வந்து ஆர்டிஸ்ட் கேக்குற மாதிரி கேட்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அது சரி அப்ப நீங்களே இதை சொல்லிட்டீங்க சீக்கிரமா சீக்கிரமா குடுத்துருக்கோம் பாபா பாபா இதன் பாபா பாபா பிரவி கலங்கனா பிரவி கலங்கனே தான் எனக்கு தெரிஞ்சு விட்டு அது வரலன்னா போர்ஸ் பண்ண கூடாது வாழ்க்கைன்னா ஏதாவது வராது அதுவாக வரணும் நம்ம வந்து போர்ஸ் பண்ண கூட அமைக்கு பிதிக்கு எடுக்க கூடாது கிரியேட்டிவிட்டி அவனுக்கு வந்து ரெண்டு வாய்ஸ் மட்டும் தான் நல்லா பேசுவான் அவருது ஒண்ணு அவருது அதே சமயத்துல ரொம்ப மோசமா தான் பேசுவாங்க இன்னொரு வாய்ஸ் விஜய் சேதுபதி அவங்களோட வாய்ஸ் அப்படியா இப்ப நீங்க வந்ததுனால உங்கள்ட்ட அந்த வாய்ஸ்ல ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப நாள் ஆச்சு வேற ஒருத்தவங்க மிமிகிரி பண்ணி கேட்டுக்கிறேன் மிமிகிரியா அப்படிங்கறது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குது சத்தியமா நான் நினைக்கல இந்த அளவுக்கு வந்து நான் மணியை பார்ப்பேன் ரொம்ப நாள் ஆகுது அவன் படத்துலாம் செம்ம பிஸியாக போயிட்டு இருக்கான் எல்லாருமே வந்து வீட்டுக்கு எதில் போவாங்க இதில் பைக்கில் போவாங்க நடந்து போவாங்க வீட்டுக்கு ஃப்ளைட்டில் தான் போயிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு செம்ம பிஸியாக அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அவனோட ஹேர் ஸ்டைல் அவனோட மீசை இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நேச்சுரல் இது அவன் நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்கள் ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் சார் ஆனால் அவர் வந்து லவ்வர் அப்படின்ற படம் நடிச்சிருக்காரு வர 9வது ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை நிறையா பூஜைக்கு வந்து நான் தான் துவக்கி வச்சது அது அவனுக்கு தெரியும் சினிமாவில் அவன் இல்லை அவனுக்கு தெரியாது அதான் அந்த கேரக்டர் காப்பாற்றுது எதுவும் பேச முடியாது புரிஞ்சு சேதுனா சொல்றா சிந்து வாழ்த்துக்கள் போய் கல்யாண கச்சேரி எல்லாத்தையும் என்ன சொல்ல சொல்றான் சொல்லுங்க ஷாருக்கான் வாய்ஸ் பேசுறது மீனம்மா முடிஞ்சிருச்சு எஸ்டா ரெண்டு வேடாவது போடுறீங்க சொல்லிட்டு அதுக்கு வரலண்ணே அப்ப வாய்ஸ் வரல வேற இன்னொரு வாய்ஸ் கொஞ்சம் நல்லா பேசுவாங்க ரொம்ப பிடிக்கும் உங்களெல்லாம் பாத்துருக்கேன் சார் வந்து லவ்வர் படத்துக்கு வந்து 9வது வாங்க நம்ம தம்பி நடிச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவார் நம்மளுடைய தம்பி படிக்கட்டவர்கள் 9வது ரிலீஸ் ஆகிற அது என்ன படம் லவ்வர் பாருங்க நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு
அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாதே. அதான் ரெண்டு வாய்ஸு, அதுக்கப்புறம் கேட்டனா மீனமாதா. அந்த மீனமா, அந்த மீனமா மட்டும் கட் பண்ணிதான் நீங்க ஒரு எல்லாத்துக்கும் இது மட்டும் தான் ரெண்டு தான் அவங்க. எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது தலைவரே. நான் இப்ப சொல்றேன், எனக்கு இந்த ராசி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாட்டி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் உங்களோட ரொம்ப மோசமானவன். எடுங்க திரைப்படத்தை நோக்கி அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க உங்களுடைய where do you see yourself? நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல ஆபரேட் பண்ண விரும்புறீங்களா? அது ஒரு கட்டம் வரும், அந்த கட்டத்துல அது நடக்கும். போறீங்க வீட்டுக்கு தலைவா தலைவா எடிட்டர் ஆச்சத்தில் எடிட்டர்லாம் பார்க்க மாட்டான். அப்படியே அப்படியே இருக்கிற எது சொல்றான் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். எடிட்டர் எடு என்னத்தையும் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறாங்க, உங்களோட பெரிய பையனும் வீட்டில் இருக்கான். அவனுக்கு ஒரு 2 வயசு ஆகுது. அவன் சின்ன பிள்ளைங்க தறி அடிப்பான், அதனாலதான் கையை அப்படி ஆட்டிக்கிட்டே சரிப்பா சரிப்பா. இப்ப ரெண்டு பேரும் வீட்டுல இருக்காங்க. நீங்க வந்து தொடர்ந்து ஒரு வாரமா டக்கராயி வீட்டுக்கு வர ஆளு. சரி, இன்னைக்கு ஒரு மாதிரி டக்கரா வீட்டுக்கு வீட்டுல டக்கர் டக்கர் பாட்டு ஓடிட்டு இருக்கு இப்போ. சொல்லு, நான் கேட்கல. உங்க புள்ள உங்கள்கிட்ட கேள்விப்பா, அவனுக்கு பதில் சொல்லு. என்ன ஜந்து இது? சரி, சார் ஆக்டிங் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம், வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கோ. என்ன வேஷம் போட போற? குழந்தை வேஷம் போட்டுட்டு, ஆல்ரெடி போட்டுட்டேன். குழந்தை வேஷம் போட்டிருக்கேன். ஓகேவா? எத்தனை வயசு ஆகுது குழந்தைக்கு? உங்க இஷ்டம். ஏய், நீ என்ன பாத்திரன்றதை முடிவு பண்ணிட்டு அப்புறம் ஆக்டிங்க பண்ணு. என்ன பாத்திரம்? இல்ல தலைவா, சாரி தலைவா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நீங்க வெரி சாரி வெரி சாரி. இப்படி டெய்லி குடிச்சிட்டு வரையடா, எங்க அப்பா என்ன திட்டுறா? இப்படி ஒரு கூப்பிடுங்க. பழகிறதுக்கு பார்வதி மாதிரி இருக்கேன்னு சொன்னியே, அதெல்லாம் கொஞ்சம் பாகத்துல இல்லாம பழகத்துல அந்த ரைமையில புடிச்சிருந்தது. நேர்களே சொல்லுங்க, என்ன நேர்களே, யார்கிட்ட பேச போதையில என்ன உணர்ற கடன் கேரக்டர் விட்டு அந்த இதுக்கு போயிட்டேன். என்னால உங்க கூட குடும்பம் நடத்த முடியாது. அப்பா வீட்டுக்கு போறேன்.
அம்மா டேய் நீ இருக்கியா உங்க அப்பா கூட இருக்கியாடா அப்பா கூட இருடி தூங்கு அம்மா லவ் யூ அம்மா அம்மா டேய் போகலாம் அப்பா உன்ன சைடிஸ் வேணும் தீர என்ன வயல வச்சா சசிடி பிளேயர் மாதிரி உள்ள போறே இப்ப கண்ணுல படம் வரும் இப்ப என்ன டேய் நீ அப்பா குடிச்சிட்டு தான் இருக்க அம்மா நான் குடிச்சிட்டு தான் இருப்பேன் நீ குடிக்க தான் போறீங்க ஆமா தண்ணி பட்டு குடல வந்து சாவ தான் போறீங்க எஸ் உங்களுக்கு எங்களோட குடி தான் முக்கியம் எஸ் அப்பா தான் எங்க ஹீரோ அதே சிடி பிளேயர் ஏதோ படம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பா மை ஹீரோ இந்த டயலாக் பாத்தீங்களா வேல் பூரி வேணும்பா வேல் பூரி சும்மா இருக்க மாட்டேன் அப்பா அமுக்கு டுமுகை அமாய் டுமாய் அமுக்கு டுமுகை அமாய் டுமாய்